வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3 காலேஜஸ் எந்த வகையில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது, எப்படி அவங்க வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 காலேஜஸ் வந்து வேரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது எந்த மாதிரி காலேஜஸில் படிக்கணும், டயர் 1 காலேஜஸில் படிக்கணுமா, டயர் 2 காலேஜஸில் படிக்கணுமா, இல்லை டயர் 3 காலேஜஸில் படிக்கணுமாட்டு. என்னோட சஜஷன் படி டயர் 1 காலேஜஸில் படிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். டயர் 2ல டயர் 1 காலேஜஸ் கிடைக்கிறது, டயர் 2ல நீங்கள் வந்து சேரலாம், சரிங்களா? அதனால டயர் 3 மட்டும் நீங்கள் சேர்ந்துடாதீங்க, டயர் 1, டயர் 2 இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கணும் உங்கள் மைண்டில். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு டயர் 1னா எப்படி பிரிச்சிருக்காங்க, டயர் 1னா எதனால டயர் 1 காலேஜஸ் செட் ஆஃப் காலேஜஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டயர் 1 காலேஜஸில் வந்து நேஷ்னல் லெவல், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது, அதாவது அந்த காலேஜஸில். அதுக்கப்புறம் அந்த காலேஜஸில் வந்து டாப் எம்என்சி கம்பெனிஸ் தான் பிளேஸ்மெண்ட் வர்றது, அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் டாப் எம்என்சி வர்றது மட்டும் இல்லாமல் நல்ல டாப் பேக்கேஜஸோடு வர்றவங்க, அந்தமாரி அந்த காலேஜஸில் வர்ற கம்பெனி, அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு டயர் 1 காலேஜஸ் இருக்குன்னா அந்த டயர் 1 காலேஜஸில் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள் அந்தமாரி வர்றோம் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு. அந்தமாரி வந்து பேக்கேஜும் உங்களுக்கு வந்து இப்போ ரேனம்க்கு 1 crore, 2 crore அந்தமாரி உங்களுக்கு பேக்கேஜஸ் கொடுப்பாங்க, அந்த இதுதான் உங்களுக்கு டயர் 1ல வரும். அது மட்டும் இல்லாமல் டயர் 1 காலேஜஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே நம்ம இந்த காலேஜஸில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும், உங்களுக்கு வந்து ஒரு படிக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயர் 1 காலேஜஸில் சேர்ந்துருக்கும் போது நம் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து டயர் 1 காலேஜஸில் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிளேஸ்மெண்ட் மூலமாக ஒரு ஜாப் கிடச்சிரும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நாலேஜஸ் நிறைய கிடைக்கும். அதாவது அங்கே வந்து நாலேஜ் ஸ்டாஃப் தான் இருப்பான். டயர் 1 பார்த்தீங்கன்னா டயர் 1ல எல்லா ஸ்டாஃப்மே பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டாஃப்மே உங்களுக்கு சில ஸ்டாஃப்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப்ஸ் கூட உங்களுக்கு வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி உங்களுக்கு எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே தேரி வயசில் நடக்காது, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும் டீச்சிங் டயர் 1 காலேஜ்னு. இந்த டயர் 1 காலேஜ் டயர் 2, டயர் 3 எதை வச்சு பிரிக்கிறாங்க மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா, என்ஐஆர்எஃப் அண்ட் என்ஐசிசி இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜஸ்லாம் பிரிக்கிறாங்க, டயர் 1, டயர் 2, டயர் 3. அதாவது இது வந்து பர் ஆனம்க்கு உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் காலேஜஸில் நல்ல பிளேஸ்மெண்ட் வந்திருக்கா, நல்ல மார்க் வந்திருக்கா, நல்ல ரிசல்ட் வந்திருக்கா, அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் நல்லா நாலேஜ் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்களா, அந்தமாரி உங்களுக்கு வந்து நிறையா க்ரைட்டீரியா இருக்குது. அந்த எல்லா க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டயர் 1. அதில் சில க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் கொஞ்சம் டிலே ஆகுது. நான் இப்போ சில காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சுமாரான கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஒரு சில எம்என்சி கம்பெனிஸ் அந்தமாரி உங்களுக்கு வரும், அந்தமாரி காலேஜஸ்லாம் டயர் 2ல வரும். டயர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எதுவுமே வராது, அதாவது ரொம்ப ரேராக இருக்கும் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கெலாம் வர்றது, அப்புறம் ரிசல்ட்டும் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு டயர் 3ல வரும். இதுதான் உங்களுக்கு டயர் 1, டயர் 2. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டயர் 1 வந்து நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே சூப்பராக இருக்கும், டயர் 2 பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அது நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாமே பிஹெச்டி பண்ண ஸ்டாஃப்ஸு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப்ஸு அந்தமாரிலாம் இருக்காது, உங்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ண ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டாஃப்ஸு, நார்மல் டிகிரி பண்ண ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டயர் 2ல ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, டயர் 2ல நல்லா தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த சேலரி ஹைக், அதாவது சேலரி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக சேலரிக்கு கம்பெனிஸ் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு ஒரு மீடியமாக உங்களுக்கு 5 lakhs per annum வந்தமே உங்களுக்கு கம்பெனிஸ்லாம் வரும் டயர் 2ல. அதுக்கப்புறம் டயர் 2 காலேஜஸில் உங்களுக்கு அதாவது ரிசல்ட்ஸ் வந்து டயர் 1 காலேஜ் அளவுக்கு இல்லாட்டி டயர் 2 காலேஜஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு டீச்சிங்கும் நல்லா தான் இருக்கும் டயர் 2ல. ஆனால் டயர் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்களே ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், ஆனால் டயர் 2ல வந்து ஓரளவுக்கு தேரி பேஸ்டாக தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், க்ரியேட்டிவ் நாலேஜ் அவ்வளோவா வளர வாய்ப்பு இல்லை டயர் 2ல படித்தாலும். டயர் 1ல படிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள், டயர் 1ல எப்படி நீங்கள் சேர்றது, எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் டயர் 3 பார்ப்போம். டயர் 3 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, அதனால் உங்களுக்கு ரொம்ப மோசம்ன்ட்டு எந்த காலேஜஸையும் சொல்ல முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும்.
ஓரளவுக்கு மீடியம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் சரிங்களா. டயர் டூ கம்பேர் பண்ணும்போது டயர் த்ரீ காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டயர் டூவில் வந்து டயர் டூவில் ஒரு 100 கம்பெனிஸ் வருதுன்னா டயர் த்ரீல ஒரு 50 கம்பெனிஸ் தான் வரும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி வைஸ் உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேரி பேஸ்டு கிரியேட்டிவ் நாலேஜ் இங்கே டயர் த்ரீலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் பண்ண முடியாது. டயர் ஒன்ல மட்டும்தான் கிரியேட்டிவ் நாலேஜ் நிறைய கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லிட்டேன். அந்தமாதிரி உங்களுக்கு டயர் த்ரீல உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் கூட உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஹெச்டி பண்ண ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு கிடையாது. உங்களுக்கு டயர் த்ரீல ஒரு மீடியம் லெவல் ஸ்டாஃப்ஸே எதிர்பார்க்கலாம் நீங்க. அதனால டயர் த்ரீ காலேஜஸ் மட்டும் சேர்ந்துடாங்க. டயர் டூ டயர் ஒன் இந்த ரெண்டு காலேஜஸ் சேருங்க. இப்போ டயர் ஒன் டயர் டூ காலேஜஸ்ல எப்படி சேர்றது, டயர் த்ரீ காலேஜஸ்ல எப்படி சேர்றது நான் சொல்றேன். இப்போ டயர் ஒன் காலேஜ் ஃபர்ஸ்டே பார்ப்போம். டயர் ஒன் காலேஜ்ல நீங்க சேரணும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூஜி டிகிரிக்குலாம் நீங்கள் வந்து ஜேஇ எழுதணும், ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி நீங்கள் வந்து ஐஐடி அந்தமாரி கேம்பஸில் நீங்கள் போகணும். அதில் உங்களுக்கு டயர் ஒன் இதில் வரும், டயர் ஒன் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எம்பிஏ காலேஜஸ் நீங்கள் வந்து சேரணும்னா எம்பிஏக்கு வந்து நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் மூலமாக போகிற காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டயர் ஒன் காலேஜஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல்னால் மெடிக்கலுக்கு நீட் எழுதி நீங்கள் வந்து போனீங்கன்னா டயர் ஒன் காலேஜஸ் கிடைக்கும். அந்தமாரி உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக நீங்கள் வந்து போகிற ஜாயின் ஆகிற காலேஜஸ்லாம் டயர் ஒன் காலேஜஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டயர் டூ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மல் உங்களுக்கு பிளஸ் டூ மார்க்கை வச்சு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அப்படி வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்களா ஒரு ஒரு காலேஜஸ் செலக்ட் பண்ணி போகிறீங்களா அதில் உங்களுக்கு டயர் டூ காலேஜஸாக இருக்கும். அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு டயர் ஒன் காலேஜஸும் இருக்கும் அந்த லிஸ்ட்ல. டயர் ஒன் காலேஜஸ் எது எதுட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டயர் ஒன் காலேஜஸ் அப்படின்ட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லிஸ்ட் வரும். அதுல வந்து உங்க கவுன்சிலிங்ல அந்த காலேஜஸ் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க டயர் ஒன் காலேஜை. டயர் டூ காலேஜ் டயர் த்ரீ காலேஜும் அந்த கவுன்சிலிங்ல இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களுக்கு தெரியணும்னா லிஸ்ட் ஆஃப் டயர் டூ காலேஜ் லிஸ்ட் ஆஃப் டயர் த்ரீ காலேஜ் அப்படி இல்லைன்னா உங்க காலேஜ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு காலேஜ் வந்து இந்த காலேஜ்ல சேரணும் அது வந்து டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீயா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து அதை அப்படியே சர்ச் பண்ணுங்க கூகுளில் லிஸ்ட் ஆஃப் டயர் டூ காலேஜ் போட்டு உங்க அந்த லிஸ்ட்ல உங்க காலேஜ் இருந்தால் அது வந்து டயர் டூ காலேஜ். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் இந்தமாதிரி லிஸ்ட் ஆஃப் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஒன் அந்தமாதிரி நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து கூகுளில் போட்டாலே லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வரும். நீங்கள் வந்து அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ காலேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதேமாரி கவுன்சிலிங்கில் வந்து பார்த்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் அது நம்ம டயர் ஒன் டயர் டூவா இல்லை டயர் த்ரீ காலேஜ் சூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து டயர் ஒன் காலேஜஸ்க்குள்ளே நுழையணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது இதில் தான் உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸை பற்றி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி இன்னொரு இல்லை நம்ம சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு இல்லை நம்ம சந்திப்போம். நன்றி.